வணக்கம் சகாக்களே, நான் உங்கள் பாலாஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் தி டிகோடிங். நம்ம போன எபிசோடில் பொன்னியின் செல்வன் கதையில் கல்கி எதனால் வீரநாராயணபுரம் ஏரிய துவக்க புள்ளியாக வச்சுருந்தார்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற இடம் இந்த மொத்த கதையிலையும் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை உண்டாக்கின ஒரு இடம்தான். எல்லாரும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஆமாம், அந்த இடம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை தான். வீரநாராயணபுரம்லேருந்து கிளம்பிய நம்ம வந்தியத்தேவன் அடுத்ததாக அவரோட நண்பன் கந்தன்மாறன் இருக்கிற கடம்பூர் மாளிகைக்கு வராரு. அந்த மாளிகையில் நடந்த குறவை கூத்தை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் நடக்கிற ரகசியமான நடுநிசி கூட்டம்ல தான் வந்தியத்தேவனுக்கு அந்த சோழ நாட்டில் எவ்வளவு பெரிய உள்நாட்டு சதி நடக்குது, தன்னை எதுக்காக ஆதித்த கரிகாலன் யாருக்கும் தெரியாமல் சுந்தர சோழரையும் குந்தவையையும் தனித்தனியே பார்த்து ஓலை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு எல்லாமே புரிஞ்சுது. இந்த இடத்துல தான் வந்தியத்தேவன் தான் அடுத்து எந்த திசையில் பயணிக்கணும்னு ஒரு முடிவெடுக்கிறார். சரி சரி, இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதில் என்ன ரகசியம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. வந்தியத்தேவன் இந்த மாளிகையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நுழையிறாரு. அப்படியும் அவர் அங்கே இருந்த காவலாளிகள் கையில் மாட்டிக்கிறாரு. அந்த மாளிகைக்கு பல முக்கியமான விருந்தாளிகள் வந்ததால் அந்த அளவுக்கு காவலும் அந்த மாளிகையில் இருந்தது. கடைசியில் கந்தன்மாறன் வந்து தான் வந்தியத்தேவனை காப்பாற்றுவார். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது அவ்வளவு காவலையும் தாண்டி அவ்வளவு கெடுபிடிகளையும் தாண்டி அந்த நடுநிசி கூட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி எப்படி சரியாக வந்திருப்பாரு? அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறதே வந்தியத்தேவனுக்கே அந்த மாளிகைக்கு உள்ளே போன அப்புறம்தான் தெரியும். அதுவும் எதேச்சியாக தான் தெரியும். ஆனால் ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு எப்படி முன்னாடியே இப்படி ஒரு ரகசியமான கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுது. அப்படின்னா அந்த மாளிகைக்கு உள்ளேயே ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கு யாரோ உதவி இருந்தாங்களா? அப்படின்னா அது யாராக இருக்கும் யோசிங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ. நன்றி, வணக்கம்.